காட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு காதரல். அதாவது சாட்டை துரைமுருகன் வந்து வாய் கொழுப்பு எடுத்த மனுஷன். எப்படின்னா ஒரு ஒரு லிமிட்டு தான், நக்கல் நையாண்டிக்கெல்லாம் திமிருக்கெல்லாம். ஒரு முதலமைச்சர் ஆன பிற்பாடு கூட முதல்வரை கூட அதே மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கிண்டல் அடிக்கிறது, கேலி பேசுறதுன்னு அப்படி இருந்தாப்புல ஏதோ ஒரு கேஸ்ல புடிச்சு போட்டாங்க. ஒரு 3 மாசம் இருந்துட்டு சரி வந்தவொடனே கொஞ்சம் வாய் அடக்க வேணும். அதாவது இவங்க ஆட்சி இருக்குதுன்றதுனால கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கணும். அது கூட இல்லாம நான் மறுபடியும் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டேன், எனக்கு இன்னும் எனர்ஜி ஜாஸ்தி வந்துருச்சுன்னா முதல்வர் குடும்பத்தை பத்தியோ முதல்வருடைய பிறப்பை பத்தியோ தவறா பேசினா அது சட்டப்படி குற்றம் தானே. அப்படியாப்பட்ட ஒரு குற்றத்தை பண்ணதுனால இப்ப உடனே 6 மணி நேரத்துல 5 மணி நேரத்துல சாட்டை எப்படிச்சு உள்ள போட்டாங்க. சரி உள்ள போட்டாங்க, ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல போட்டாங்களா, இதுக்கு முன்ன பழைய ஜெயிலே போட்டிருந்தா அவருக்கு பழக்கம் வந்திருக்கும், நல்ல வசதி வந்திருக்கும். அதை விட்டுட்டு இங்க இருந்து எடுத்துன்னு போய் நாங்குநேரில போட்டாங்க. அங்க இருந்தா ஏதாவது நாங்க அங்க இருந்து இது தக்கலைக்கு மாத்துறாங்க, தக்கலையில இருந்து பாபநாசத்துக்கு மாத்திட்டாங்க. இப்படி ஜெயில் ஜெயிலா மாத்தி திகாருக்கே கொண்டு போயிடுவாங்களோ என்னமோ தெரியல. ரெண்டாவது இவங்க ஏன் மாத்துறாங்க அப்படின்றது கூட ஒரு பதட்டமா கூட இருக்கு. எப்படின்னா இவங்க எல்லாம் வந்து விடுதலை புலி ஆதரவாளர்னு சொல்றவங்க, திடீர்னு ஏதாவது காவல்துறை ஜெயில சிறைச்சாலைய கூட அங்க போய் அட்டாக் பண்ணி கூட செய்வாங்க. இந்த மாதிரி தன் நாம் தமிழர்கள் அப்படியாப்பட்டவங்க தான். ஏன்னா ஜனநாயக முறையில போராடி போராடி பார்த்துட்டு இனிமேல் நாங்க வன்முறை விடுதலை புலி மாதிரி ஆயுதம் இருந்தோன்னு கூட சொன்ன மாதிரி சொன்னாங்க ஒரு இதுல. அது அது கூட பெரிய அளவுக்கு குற்றமா போச்சு. அதெல்லாம் வந்து அதனால இப்படி கதறிக்கிட்டு 4-5 ஜெயில மாத்துறாங்களோ என்னமோ அப்படியே தெரியல. அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாம் எடுத்துன்னு போய் ஜிகார்ல போட்டுறணும். நம்ம 2G வழக்குல போடலையா அவங்க எல்லாம் ஜிகார் ஜெயில அந்த மாதிரி போட்டுறணும். ஆனா இனிமேலாவது வாயடக்க வேணும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது இவங்களுக்கு குண்டாஸ் போடல, குண்டாஸ் போடல. பிஜேபி காரவங்கன்னா குண்டாஸ்ல போட்டுறாங்க. குண்டா அப்ப பிஜேபி காரவங்கன்னா திமுகவுக்கு வந்து அவங்க முதல் எதிரி, இவங்க செகண்ட் எதிரி பிடிஎம் அப்படி போலுக்குது. அதனால நம்ம கல்யாண் ராம்ஜி, கிஷோர் கேசாமி இவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி குண்டாசுல போட்டு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. இது இவரு மட்டும் ஏன் குண்டாசுல போடல? இப்ப இந்த மாதிரி முதல்வரை பத்தி இப்படி பேசினவருக்கு குண்டாசு இல்ல, ஒரு எடுத்துக்காட்டு எதையோ ஒண்ணு எடுத்து எக்ஸாம்பிள் காட்டினதுக்கு அவருக்கு குண்டாசுன்றாங்க. இது வந்து திமுகவுடைய பாரபட்சமான தண்டனை இந்த மாதிரி இருக்கு. இனிமேலும் சரி எது எப்படியோ இனிமேலும் வந்து இந்த மாதிரி தரக்குறைவான வார்த்தையே சாட்டை முருகனா இருக்கட்டும், தன்னாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களா இருக்கட்டும் பேசுவதை நிறுத்திக் கொள்ளணும்.